சுயமா சமையல். இன்றைக்கி வந்து ஒரு பாரம்பரிய ஒரு இனிப்பு செய்ய போகிறேன், எள்ளுருண்டை எள்ளு மிட்டாய் செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஒரு 1/2 கிலோ 250 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் சர்க்கரை வெல்லம் எடுத்திருக்கேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாம் நல்லா கழுவி ஒரு தடவை நல்லா அந்த அரிப்பில் போட்டு அரிச்சு, ஏன்னா மண் கல்லெல்லாம் இருக்கும், நல்லா கழுவிட்டு அரிச்சு இப்படி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இதை இப்படி இந்த அரிப்பிலே இப்படி வச்சிடலாம். அடுப்பில் வான்வியை வச்சு நம்ம எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா எள்ளு பொட்டும், நல்லா வெடிக்கிற மாதிரி சவுண்ட் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த வெள்ளு வறுத்தாச்சுங்களுக்கு நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்க பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். கருப்பு எள்ளு தான் யூஸ் பண்ணணும், வெள்ளை எள்ளு இதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நல்ல சத்தம் வெடிக்குது, சத்தம் நல்லா கேட்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ வெள்ளைப்பால் காய்ச்சிடலாம். நான் இப்போ 1/2 கிலோ 250 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தக்கத போட்டுக்கலாம். நான் 200 கிராம் ஒரு வெள்ளை எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சிருச்சு, இதை நம்ம நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டி இந்த வடிகட்டின சர்க்கரை வந்து வெள்ளைப்பாகை வந்து நம்ம திரும்பி ஒரு அடுப்பில் வைத்து அது இந்த பதம் ஒரு கம்பி பதம் வருத வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நமக்கு அது பதம் வந்துட்டுன்னா நமக்கு எப்படி தெரியும்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் அப்படி அது கரைஞ்சிட்டுன்னா இன்னும் பதம் வரலைன்னு அர்த்தம். இந்த கரையாமல் இப்போ இப்படி வந்துட்டு போ, இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு அந்த எல்லாம் இதில் அப்படியே இது ஸ்டவ் அணைச்சிட்டேன். இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டில் உடனே மாற்றிடலாம். இது இதிலே இருந்தால் நல்லா இறுகிடும். நல்லா ஆறுன பிறகு நம்ம
நம்ம எந்த ஷேப்லேயோ அதில் நமக்கு இஷ்டமான இதில் நம்ம பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ஆறிடக்கூடாது, லைட்டாக சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் கையில் எண்ணெய் தொட்டு நல்ல நெய்யை அதை தொட்டுக்கிட்டு இப்படி இதை மாதிரி உருண்டையாட்டி உருட்டி வச்சிருக்கலாம். இப்போ எள்ளு முட்டை தயாராகிடுச்சு, எள்ளு உருண்டை தயாராகிடுச்சு. இது வந்து குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த நம்ம சாக்லேட்டு எல்லாம் வாங்கி கொடுக்குறங்காட்டியும் இதை மாதிரி நம்ம வீட்டிலே செய்து கொடுத்தா நல்ல ஆரோக்கியமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து சர்க்கரை வியாதிகளுக்கு ப்ரெஷரை குறைக்கும், கொழுப்பையும் அளவோடு வச்சுருக்கோம். மற்றபடி வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு சத்து, புரோட்டீன், எல்லா தாது உப்புகளும் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் இதை செய்து பார்த்து செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.